வணக்கம் விக்ஷாட்ஸ் மக்களே, எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு. ஏற்காட்டில் இது வந்து லேக் பார்க்கு, லேக்கோட போட்டிங் ஏரியா வந்து அங்கே இருக்குது. இது வந்து லேக் பார்க்கு. இங்கே பக்கத்தில் சின்னதாக வந்து ஃப்ரண்ட் மெயின்லேயே உங்களுக்கு பார்க் மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உட்காந்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து போட்டிங் போகிறதெல்லாம் சூப்பராக தெரியும். அப்படியே நம்ம ஓவர்லேயில் போடுவோம், நீங்கள் வந்து பாருங்கள். போட்டு வந்து முன்னாடி நல்லா ஃபுல்லாக நிறைய தண்ணி இருக்கும். எனக்கு என்னமோ தண்ணி குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து போட்டிங்லாம் வந்து போயிருக்கேன். இதில் நம்ம வந்து பெடல் பண்ணுற போட்டிங் போகலாம், துருப்பு போடுற போட்டிங் வந்து போகலாம். அதேமாதிரி ஒரு 5-6 பேர் சேர்ந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு மோட்டர் போட் மாதிரி வந்து ரவுண்ட் அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து போகலாம். ஸோ எல்லா டிஃப்ரெண்டாக போட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து உள்ள போகலாம். இதுக்கு வந்து 15 ரூபீஸ் பர் மெம்பர் டிக்கெட்டு உள்ள வரத்துக்கு. இந்த பூங்காக்கு ரெண்டு பேருக்கு, எனக்கும் கேமராமேனுக்கும் 30 ரூபீஸ் வந்து டிக்கெட் எடுத்தோம். அடுத்தடுத்த பேக்கேஜ் மாதிரியே இதிலேயே வந்து பண்ணிக்கிறாங்க பூங்கால. நீங்கள் இங்கேயே வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, ஃபிலிம் ஷூட்டு, ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேக்கு பேக்கேஜ் 2000-3000 இந்த மாதிரி வந்து வெளியில் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் பேக்கேஜ் கேட்டு உள்ள ப்ரொஃபஷனல் கேமராலாம் எடுத்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போயே வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ஷூட் வந்து இந்த மேரேஜ் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே அந்த மாதிரி தான் பே பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூங்கா ஏரியா நல்லா இருக்கும். உள்ள வந்து பெருசாக இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, டிஃப்ரெண்டாலாம் ஜஸ்ட் அப்படியே கார்டன் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து உள்ள வந்து வாக்கிங் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இந்த சில்னஸுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே லேக்கை பார்த்துட்டு உட்காந்துங்க அப்படின்னாலே அதுவே வந்து பெருசு, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம ஜஸ்ட் அப்படியே போயிட்டு அப்படி வருவோம். இங்கே ஒன்றும் வித்தியாசமாக உங்களுக்கு காட்டுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே செடி குடிங்க தான். இங்கேருந்து அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு செட்டு பீப்புள்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இங்கேயே வந்து ஒரு செட்டு பீப்புள்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே க்ளோஸ் அப்பில் எடுத்து ஓவரில் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இதுமாதிரி வாக்கிங் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் ஜஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக சீக்கிரம் வந்து வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் கவர் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணுறோம். எங்களுக்கு போட்டிங்லாம் போகணும்னு ஆசை, பட் அந்த கூட்டத்தில் போய் நின்று போட்டுக்கு டிக்கெட் எடுத்தெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நிறைய கூட்டம், இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் போட்டிங்கில் தான் நிற்பாங்க. க்ரௌடு போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்காம ஓடும். 5:30 வரைக்கும் போட்டிங் உண்டாம். ஸோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டிங் தாராளமாக பண்ணலாம். யாராவது இப்போ ரீசெண்டாக வந்து ஏற்காடு வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் ரீசெண்டாக விசிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். முன்னாடியே நீங்கள் ஏற்காட்டுக்கு வந்து போட்டிங்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள். ஏற்காட்டிலேருந்தே வீடியோஸ் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஃப்ரம் ஏற்காடு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கீழே வந்து மெசேஜ் போடுங்க. ஸ்டே டியூன்ட் வித் விக்ஸ் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.